ரெண்டு பேர் கலந்து நான் சென்னையில் தான் இருக்கேன் ஒர்க் பண்ணுறது மெடிக்கல். என் பேர் கலைவாணன். என் பேர் வந்து சுஜிராஜ். என்ன பண்ணுறீங்க? ஆந்திராவிலிருந்து வந்துருக்கேன். பேர் ரஜினேசன். எங்கேருந்து வருங்க? பெரம்பலூர். என் பேர் கார்த்திக். நான் ஒரு எலக்ட்ரிஷியனாக இருக்கேன். என் நேம் செய்யராஜி. பேர் ஸ்டாலின் வந்து. எங்கேருந்து வருங்க? என் பேர் பாரத். என் பேர் வந்து பாண்டிக்கண்டன். நான் மதுரையிலேருந்து வந்திருக்கேன். மதுரை பக்கம் திருமங்கலம். நாங்கள் வந்து இங்கே டிபைக்கை பற்றி கற்றுக்கிறதுக்காக வந்தோம். ஆக்சுவலாக வெட்டில் பார்த்து தான் வந்தோம். வந்தது இன்றைக்கு ஏற்ற ஒரு நாள் கிளாஸ் இருந்துச்சு. ஓகே, நீங்கள் அட்டன் பண்ண வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இல்லை அவங்க என்ன தெரியுமோ அது தெரிஞ்சது எந்த அளவுக்கு மறைக்காமல் எங்களுக்கு அப்ரிஷியல் பண்ணுறாங்க. காட்டி கிளாஸாக இருக்கட்டும், அவங்களுடைய முத்திரிப்பாகட்டும், எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. நான் வந்து இப்போ வந்துட்டு விவசாயம் பண்ணுறேன். இது போன ஐடியில் வந்துருந்தேன். இப்போ இது பயன்படுத்தி ஏதாச்சும் நான் ஒரு ஒக்கேனா வச்சுருக்கேன். அடுத்து இருக்கிறவங்க சர்வீஸ் சென்டர் பண்ணுறேன். அதுபோக வந்துட்டு இப்போ நானே ஒக்கேனா பார்த்துட்டு இதுபோக நாங்கள் கிராமத்தில் வந்துட்டு நிறையா பக்கத்தில் வேலைக்கு போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு சைக்கிள் ஆரம்பத்தில் ஒரு சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணி அது மூலமாக ஒவ்வொன்றா பண்ணலாம்னு இருக்கேன் நான். உங்களுக்கு வந்து கேம்ப் எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு? உங்களுக்கு அப்டேட் ஆனீங்களா நீங்கள்? ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அதாவது நல்லா எங்களுக்கு கொஞ்சம் ஐடியா கிடச்சி இப்போ வந்து என்னால் ஒரு சைக்கிளோ ஒரு இபிக்கு என்னால் சொந்தமாக பண்ண முடியாத ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்போ பேட்டரினா என்ன, கண்ட்ரோலர்னா என்ன, அந்த மாதிரி ஃபுல் தெளிவு உங்களுக்கு வந்து. என் பேர் மணிகண்டன். நான் பூந்தமல்லிலேருந்து வரேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி தெரியும் இவியில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்தது எலக்ட்ரிக்கல்? பேசிக்காகவே எலக்ட்ரிக்கல்னால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகம். இது வந்தாலும் எலக்ட்ரிக்கல் ஒரு யூடியூப் பண்ணாங்க. அதனால் இந்த யூடியூப்ல சேனலில் பார்த்தேன், பிடிச்சிருந்தது. அதுக்காக வந்து இங்கே ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்களுக்கு டெக்னிக்கலா அப்டேட் ஆயிருக்கீங்களா இங்க வந்து? அதை விட நான் முதல்ல தெரிஞ்சதை விட இப்போ எனக்கு நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு தெரியுது. நானே வண்டியை ஒரு வண்டியை பண்ணலாம்னு ஒரு ஐடியா இருக்கேன். இப்போ இந்த கேம்ப் வந்து எவ்வளவு தூரம் உங்களுக்கு உங்களை திருப்தி பட்டிருக்கு இந்த கேம்ப்? டெக்னிக்கல் வைஸாகவும் சரி, பிராக்டிக்கல் வைஸாகவும் சரி. ஒரு வண்டியை நாங்கள் அசம்பிள் பண்ணப்போ மோட்டர் கிட் போட்டு செக் பண்ணி பண்ணோம். அப்புறம் ஒரு பேட்டரி கிட்டும் நாங்கள் அசம்பிள் பண்ணி பார்த்தோம். அதில் 100% எனக்கு திருப்தி இருக்கு. என் பேர் முகமது மனோகர். நான் மேடவாகம், சென்னை மேடவாகத்தில் வந்து வரேன். எனக்கு வந்து இந்த லைன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆல்ரெடி எலக்ட்ரானிக் இன்ஜினியர், மெக்கானிக்கெல்லாம் நிறைய தெரியும். ஸோ அதனால் வந்து நான் அது இல்லாத நான் ஒரு வண்டி வச்சுருக்கேன், வாங்கியிருக்கேன். அதனுடைய பிரச்சனைக்காகவும் இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்தேன். ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கினேன் சார். ரொம்ப சூப்பராக பத்து வேறு ஆண் வேறு கயிற்று போட்டு சொல்லி கொடுத்தாரு. ரொம்ப திருப்தியாக இருக்கு. டீச்சிங் எப்படி உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கு? சூப்பராக டீச்சிங். டீச்சிங்கு எதிர்பார்த்ததோட ரொம்ப சூப்பராக இருக்கு. எதிர்பார்த்து வந்ததை விட அதிகமாக இருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்கு. இது கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் உங்க ஃபியூச்சர் பிளான் என்னுடைய வண்டி இருக்கு, அது இல்லாத இன்னொரு வண்டி இருக்கு, நான் செய்ய ஆரம்பிச்சிடும். ரெட்ரோஃபிட்டிங் அந்த மாதிரி இப்போ நீங்கள் ஒரு பேட்டரி பேக் செய்யிச்சு செஞ்சிடலாம். இது எந்த பேட்டரி அதெல்லாம் டெக்னிக்கல் அப்டேட் ஆயிட்டீங்களா? இந்த எலக்ட்ரிக்கல் வண்டி பற்றி டெக்னிக்கலாக அப்டேட் ஆயிருக்கீங்களா? டெக்னிக்கல் அப்டேட் ஆயிருக்கு. என்னோட பேர் சேகர். என்ன பண்ணுறீங்க? உண்மையான ஒர்க்கு பற்றி நான் இன்னும் நல்லா பார்த்துக்கேன். உங்களுக்கு எப்படி தெரிய வந்தது எலக்ட்ரிக்கல் வண்டி? நான் வந்து நாங்கள் யூடியூப் தான் பார்த்தேன். யூடியூப்ல பார்த்து ஒரு சார் ஒருத்தர் சொன்னார் இந்த மாதிரி இந்த மாதிரி நீங்கள் வந்து கற்றுக்கலாம், 2 days தான் உங்களுக்கு நல்லா சொல்லி தருவாங்க. அந்த யூடியூப்ல பார்த்த வீடியோ வச்சு தான் ஓகே. உங்கள் கேம்ப் எப்படி இருந்தது உங்களுக்கு? யூஸ்ஃபுல்லாக இருந்ததா உங்களுக்கு கேம்ப்? யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நீங்கள் யூடியூபை பார்த்துட்டே வந்தேன்றீங்க. யூடியூபை பார்த்து எப்படி சொன்னாங்களோ அந்த மாதிரி சொல்லி கொடுத்தாங்களா உங்களுக்கு கேம்ப்பில்? எப்படின்னாக்கா இந்த யூடியூப்பில் சொன்ன மாதிரி 2 days வந்து பார்த்தீங்கன்னா டீச்சிங்கும் உண்டு, ப்ராக்டிக்கல் லைவாக நம்ம செஞ்சு காமிக்கிறதும் உண்டு. அதை நான் வந்து லைவாக நாங்கள் செஞ்சு காமிக்கும் போது எப்படியெல்லாம் நாங்கள் ப்ராக்டிக் பண்ணோம், என்ன நாங்கள் கொடுத்து ஒர்க் பண்ணுறோம், நாங்களே ஒர்க் பண்ணுறதுக்காக இங்கே வந்து நாங்கள் கற்றுக்கு நாங்கள் போய் செய்யறது இன்னும் நல்லா ப்ராக்டிக். என் பேர் மைக்கேல் டிசோஸ். எங்கே இருந்து வருவீங்க? விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன்.
எப்படி டீடைல்ஸ் எப்படி உங்களுக்கு இந்த கேம்ப் இருக்கு அந்த மாதிரி டீடைல்ஸ்? இந்த கேம்ப் வந்து ஆக்சுவலா நான் வந்து யூடியூப் மூலமா பார்த்தேன். சங்கரகலா டிவி தான் ஃபர்ஸ்ட் கேம்ப் பண்ணோம். ஏன்னா அவர் அந்த அருண் சுந்தர் அவர் மூலமா தான் இந்த டிவியில பத்தியே நான் வந்து அதிகமாக வந்து இந்த விஷயத்துல நான் கத்துக்கிட்டேன். தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வத்தை அதிகப்பட்டதுல வந்து அருண் சுந்தர் அவர் ஃபர்ஸ்ட் டைம் அவர் சொன்னோம். ரெண்டாவது நம்ம இந்த காலேஜோட மீன் வந்து அபூபக்கர் சிட்டிக்கு அவருக்கு நிறைய தேங்க்ஸ் சொல்லிருக்கேன். ஏன்னா இந்த விஷயத்த வந்து அந்த யூடியூப் சேனல்லே ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதில் நிறைய பேர் வந்து சில பேர் தெரியாமல் சில விஷயங்கள் போகலாமா வேண்டாமல் யோசிச்சு பணம் ஒரு பெருசாக தெரியல. பட் இங்கே வந்ததுக்கப்புறம் இவ்வளோ பணம் செலவு பண்ணுறது இன்னும் கூட எக்ஸ்ட்ரா பணம் செலவு பண்ணிட்டு இந்த விஷயத்தை இன்னும் அடுத்த ஜென்ரேஷன் கொஞ்சம் ஒரு விஷயமாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி அதில் வந்து ஒரு ஓரங்களில் ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு இருக்கிறதுக்கு சம்மந்தமே இல்லைங்க. இருந்தாலும் இதை நான் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தினால் தான் நான் மெயினாக வந்திருக்கேன். இதை பற்றி ஈவி பற்றி உங்களுக்கு எப்படி எப்போ எப்படி ஆர்வம் வந்துச்சு? ஈவி பற்றினா நான் ஆக்சுவலாக வந்து 2014 வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை வந்து சோலார் பேனல் மூலமாக கனெக்ட் பண்ண சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து நான் வீட்டில் சும்மாவே இருக்க மாட்டேன். நான் அதை சில விஷயங்களை வந்து கற்றுக்கணுன்றதுனால நான் ஒரு ஆர்வத்தில் சில விஷயங்களை வாங்கி டப் டப்புன்னு பைசா கொடுத்து வாங்கி எல்லாம் செஞ்சு செஞ்சுக்குவேன். செஞ்சுட்டு அதில் பாதி பெண்டிங் அப்படியே விட்டுட்டு நான் மாறிட்டு போயிடுறேன். இப்போ திரும்ப வந்துட்டு எனக்கு டிவியில் இல்லை இந்த அளவுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது அதுவும் குறுகிய காலத்தில் வந்து ஒரு ரெண்டு நாள் இல்லை 1 மந்த்து 1 வீக் அந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அதனால தான் வந்து மெட்ராஸ் மெக்கானிக்கல் இன்ஸ்டியூட்டில் வந்து முதல்ல ஜாயின் பண்ணுறது ஆர்வம் வந்து மெயினாக இருக்கு. இதுலேருந்து உங்களுக்கு இந்த நாலேஜ் அப்டேட் ஆயிருக்கீங்களா இந்த கேம்ப் மூலயமா? உண்மையிலே வந்து நான் நேற்றுக்கு வந்தப்போ மார்னிங் ஸ்டார்டிங்லேருந்து ஒரு ஆஃப் அன் வரைக்கும் கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருந்துச்சு. ஏன்னா இந்த ஃபீல்டு பற்றி சுத்தமாக ஒன்றுமே தெரியாது. ஆக்சுவலாக ஒரு எலக்ட்ரிக்கல் தெரியாது. இருந்தாலும் இதில் கற்றுக்கணுன்ற ஒரு ஆர்வத்தில் வந்தப்போ எனக்கு மதியத்துக்கு மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அதிகமாகிடுச்சு. அது இன்றைக்கி ஃபுல்டே வந்து செய்யும்போது நைட்டுக்குள்ளே எனக்கு தூக்கமாக வரலைங்க. நாளைக்கு போயிட்டு இந்த ப்ராஜெக்ட் எந்த அளவுக்கு நம்மளால் கற்றுக்க முடியும் அப்படின்ற ஒரு போஸ்ட் தான் வந்து நான் கேட்பேன். உண்மையில வந்து இந்த மெட்ராஸ் மெக்கானிக்கல் இன்ஸ்டியூட் வந்து ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. பேர் எங்கேருந்து வரீங்க? தூத்துக்குடியில இருந்து. உங்க நீ என்ன பண்ணுறீங்க? அட்மாஸ்பியர் அதெல்லாம் எப்படி இருக்கு உங்களுக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலாக எனக்கு பிளான் பண்ணது வந்து நான் ப்ராக்டிக்கல் ஒரு நாலேஜ் வேணும் அப்படிங்கிற மாதிரி நான் பிளான் பண்ணேன். நான் பார்க்கும்போது எல்லாமே ஆன்லைனில் பண்ணுங்க. பட் ப்ராக்டிக்கலாக நான் எதுவும் இல்லை. அதனாலதான் உங்களால ஒரு பேட்டரி பேக் செய்ய முடியும். கண்டிப்பா பேட்டரி பேக் செய்ய முடியும். என்ன கெப்பாசிட்டி அவங்க இந்த கேம்புக்கு முன்னாடி இருந்த நாலேஜுக்கும் இப்ப இருக்கிற நாலேஜுக்கும் உங்களுக்கு ரொம்ப வித்தியாசம் தெரியுதா இல்ல கொஞ்சம்? இதுக்கு முன்னாடி வந்து எனக்கு வந்து தியரிட்டிக்கலா நான் கொஞ்சம் படிச்சிருந்தேன். பட் ப்ராக்டிக்கலா நான் வந்து இன்வால்வ் ஆகிறேன். எப்படி ஈவன் மோட்டர் மோட்டர்ல கனெக்ட் பண்றதா எப்படி நல்லா இஎம்எஸ் என்ன பண்றது தெரியாம லைவ்ல வந்து கண்ட்ரோலோட கனெக்ட் பண்ணி மோட்டரோட கனெக்ட் பண்ணும்போது நம்மளோட பிறகு என்னென்ன அப்டேட் பண்ணுவோம்.